إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய நர்மை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இந்த சுருக்கமான நேரத்துக்குள் ரிஸ்கின் திறவுகோள்கள், வாழ்வாதாரங்கள் என்று நாம் சொல்லலாம். ரிஸ்கின் திறவுகோள்கள் என்று அல் குர்ஆனும் சுன்னாவும் கூறக்கூடிய 10 விடயங்களை நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா அவன்தான் ரஸ்ஸாப், உணவளிப்பவன். அந்த ரிஸ்கின் வாயில்கள் நமக்கு திறக்கப்படுகின்ற விடயங்களாக குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விடயங்கள். இதில் முதல் விடயத்தை நாம் பார்க்கலாம். இது நீங்கள் குர்ஆனில் 65வது அத்தியாயம் 2-3 ஆகிய வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அதாவது, எவர் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் அவருக்கு அல்லாஹ் தக்க வழியை உண்டாக்குவான். அதே போன்று அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அவர் நினைக்காத புறத்தில், அவர் எண்ணி இராத புறத்தில் இருந்து அல்லாஹ் அவருக்கு அந்த உணவின் ரிஸ்கின் வசதிகளை அல்லாஹ் அவருக்கு அளிக்கின்றான். எனவே அன்பிற்குரியவர்களே, அதாவது நாம் அல்லாஹ்வுக்கு எந்த அளவு பயந்து வாழ்வோமோ, நாம் இரையச்சமிக்கவர்களாக வாழ்வோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நாம் நினைத்து கூட பார்த்திராத வழிகளில் அல்லாஹ் நமக்கு ரிஸ்குடைய வாயில்களை திறந்து தருவான். நாங்கள் ஒவ்வொருவரும் நமது நிலைகளை கொஞ்சம் எண்ணி பாருங்க. அதாவது, நாம் தாயுடைய வயிற்றில் இருக்கின்ற போது அந்த 10 மாதங்கள் நமக்கு உணவளித்தது யார்? அல்லாஹ். அதாவது, நாம் யாரும் உழைக்கவில்லை. அந்த தாயுடைய கருவறையில், அந்த இருளில் நமக்கு உணவளித்தவன் அல்லாஹ். நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் அதாவது ஒரு குழந்தையாக பிறந்தவுடன் நமக்கு எதுவுமே செய்ய முடியாது. நமக்கு உணவளித்தது யார்? அல்லாஹ். உடலுக்கு சக்தி வந்த பிறகு நாம் நினைக்கிறோம், அதாவது நாம் உழைக்காவிட்டால் நமக்கு ரிஸ்க் இல்லை என்று. உழைப்பு என்பது காரணி, நாம் அந்த வழியில் தான் ரிஸ்கை தேட வேண்டும். ஆனால் நமக்கு அனைத்துக்கும் மேலாக நம்பிக்கை இருக்க வேண்டும், உணவளிப்பவன் அல்லாஹ். ரஸ்ஸாக் அவன் தான் உணவளிப்பவன். இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு எழுதிய உணவை நாம் அடையாமல் மரணிக்க மாட்டோம். இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு எழுதிய உணவு, அந்த உணவு நம்மை வந்து அடைந்தே தீரும். அதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வஃபி ஸமாஇ ரிஸ்குகும் வமா துஅதூன். உங்களுடைய உணவு வானத்தில் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எப்படி சொல்றான், உங்களுடைய உணவு வானத்தில் இருக்கிறது. வானத்திலிருந்து உணவு வந்து நம்ம என்ன செய்யும்? வந்து சேரும். வமா துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதும் வானத்திலே இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அன்பிற்குரியவர்களே, அதாவது முதலாவது விடயம், நமது ரிஸ்குடைய வாயில் திறக்கப்படுவதற்கு நாம் தக்குவாவுடையவர்களாக, இரையச்சமிக்கவர்களாக நாம் வாழ வேண்டும். நாம் எந்த அளவு தக்குவாவை வளர்த்துக் கொள்வோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரிஸ்குடைய வாயில் திறக்கப்படும். நீங்க குர்ஆன்ல படித்து பாருங்க, 7வது அத்தியாயம் 96வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா ஒரு ஊரை பற்றி சொல்கிறான். ஒரு ஊர் எப்படி அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது அந்த ஊர்வாசிகள், அஹலல் குரா ஆமனு வத்தகவ், அந்த ஊர்வாசிகள் ஈமான் கொண்டு தக்வாவோடு வாழ்வார்களாக இருந்தால்,
நாம் அவர்களுக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பரக்கத்தின் வாயல்களை நாம் திறந்து விடுவோம் என்று அல்லாஹுத்தாலா சொல்றான். ஒரு ஊர்ல எவ்வளவு நல்ல மக்கள் வாழ்வாங்களோ அந்த அளவுக்கு என்ன செய்யும் அங்க அல்லாஹ் அந்த ரிசுக்குடைய வாயல்களை திறப்பான். அப்ப ஒரு ஊர்ல பாவங்கள் குறைய குறைய நன்மைகள் அதிகரிக்க அதிகரிக்க ஈமானோடும் தக்வாவோடும் மக்கள் வாழும் போது அல்லாஹ் சொல்கிறான், பரக்கத்தின் கதவுகளை நாம் திறப்போம், வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் திறப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது இந்த தக்வாவை இறையச்சத்தை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது விடயம் என்ன, நமக்கு ரிசுக் திறந்து தரப்படுகின்ற ரிசுக்குடைய வாயில் நமக்கு திறக்கப்படுகின்ற இரண்டாவது விடயமாக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்தவற்றுக்கு நாம் என்ன செய்யணும், நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் நிறைய பேருடைய நிலை என்ன, நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கலண்டா அதை மட்டும் எண்ணிக்கொண்டிருப்போம், அதை எண்ணி நன்றி கேற்றவர்களாக இருப்போம். ஆனால் அல்லாஹ் எவ்வளோ நமக்கு தந்திருக்கிறான், அல்லாஹ் நமக்கு தந்தவைகளை வைத்து நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லைன் ஷக்கர்த்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உறுதியாக உங்களுக்கு அதிகப்படுத்துவேன். அல்லாஹ் எப்படி சொல்றான், லஅஸீதன்னக்கும், அதில் வரக்கூடிய லாம் உறுதியை குறிக்கும், நூனுக்கு வரக்கூடிய அந்த சத்து அதுவும் உறுதியை சொல்லும், லஅஸீதன்னக்கும், நிச்சயமாக நான் உங்களுக்கு அதிகமாக்குவேன். இப்போ நாம் அல்லாஹ்வுக்கு எந்த அளவு நன்றி செலுத்துவோமோ, அல்லாஹ் நமக்கு செய்த நியமத்துகளுக்கு அருள்களுக்கு நாம் எந்த அளவு நன்றி செலுத்துவோமோ அந்த அளவு அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்துவான். அப்போ நாங்கள் ஊர் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும், நான் உண்மையில் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்கின்றேனா. நாங்கள் ஆஷுராவுடைய நோன்புடைய வரலாற்றை எப்படி படிக்கிறோம், ஆஷுரா நோன்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் எதற்கு நோற்றார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆஷுரா நோன்பையும் நோற்றாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக தான் நோற்றான், அப்படி தானே. அதாவது ஃபிரவுன், அந்த அநியாயக்கார ஃபிரவுன், அவனது கூட்டத்தாரிடமிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் காப்பாற்றினான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை அல்லாஹ் காப்பாற்றினான், ஃபிரவுனையும் அவனோடு உள்ள அநியாயக்காரர்களையும் அல்லாஹ் அந்த கடலிலே மூழ்கடிக்க செய்தான். அப்ப அந்த நாளில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு நோற்றார்கள். அந்த நாள் என்ன செஞ்சாங்க, நோன்பு இருந்தார்கள். அப்ப அந்த வழிமுறை தான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நாமும் நோன்பு இருப்போம், நாம் தான் நாம் மூசாவுக்கு மிக நெருக்கமானவர்கள், மிக தகுதியுடையவர்கள் என்று ரசூலுல்லாஹ் நோன்பு வைச்சாங்க அந்த நாளில். அதே போன்று அந்த நாளில் சஹாபாக்களுக்கு நோன்பு வைக்குமாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஏவினார். நீங்கள் குர்ஆன் எடுத்து பாருங்க, சூரத்து சாத் என்ற அத்தியாயத்தில் ஒரு சஜிதா வரும், சூரத்து சாத் என்ற அத்தியாயத்தில் ஒரு சஜிதா, யார் செஞ்ச சஜிதா அது, எந்த நபி சொல்லுவோம், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அதாவது அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்தஃஃபர ரப்பஹு வஹர்ர ராகிஅன் வஅனாம், அதாவது உடனே நான் ஒரு தவறு செய்து விட்டேன் என்ற தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்த உடனே என்ன செஞ்சாங்க, பாவ மன்னிப்பு தேடியவர்களாக அவர்கள் சுஜூதில் விழுந்தார்கள். அவர் வஹர்ர ராகி என்று அப்படி விழுந்தான், அல்லாஹ்வை முன்னோக்கினார்கள். அவர் சுஜூதுடைய வசனம் ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல சுஜூத் செய்தாங்க, அல்லாஹ் சொல்றான் அந்த வசனத்தை தொடர்ந்து அடுத்த வசனத்தை படிச்சீங்கன்னா நாங்கள் தாவூதை மன்னித்தோம்ன்ற அல்லாஹ், நாம் அதை அவருக்கு மன்னித்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாம் நன்றிக்காக சுஜூத் செய்வோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுஜூத் செய்த அந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, நாம் இந்த வசனத்தில் நன்றிக்காக நாம் சுஜூத் செய்வோம் என்றான். அப்ப நன்றி என்பது நறுமையான சகோதரர்களே அவ்வளவு ஒரு உயர்ந்த பண்பு. அப்ப நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான். எங்களுக்கு எங்கேயாவது நெருக்கடி வந்தா நாங்கள் எதை செக் பண்ண வேணும், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக நடந்தேனா, நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தேனா என்பதைத்தான் நாம் செக் பண்ண வேண்டும். மூன்றாவது நறுமையான சகோதரர்களை, ரிசுக்குடைய வாயிலை திறக்கக்கூடிய அமல் என்ன தெரியுமா, நாங்கள் அதிகமாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடு, அஸ்தஃகஃபிருல்லாஹ வஅதூபிலை, அஸ்தஃகஃபிருல்லாஹ வஅதூபிலை, இவ்வாறு நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவது இருக்கிறதே இது சுபஹானல்லாஹ். நீங்கள் குர்ஆனில் சூரத்து நூஹ் என்ற அத்தியாயத்தை எடுத்து படிங்க, 71வது அத்தியாயம், அதில் 10-12 வரை உள்ள வசனங்களிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், ஃபக்குல் துஸ்தஃகஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, நீங்கள் உங்கள் ரப்பிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் மன்னிப்பவன், மிக்க மன்னிப்பவன். அடுத்து என்ன சொல்றாங்க, யூருசிலி சமா அலைக்கும் மிதிராரா, வானத்தில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு அருள் மலையை பொழிய செய்வான், வயும் திது கும்பி அம்பாலி வபனி, உங்களுக்கு செல்வம் குழந்தைகள் அதை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு செழிப்பாக்குவான், வயஜல்லக்கும் ஜன்னாத்தின் வயஜல்லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு தோட்டங்களையும் ஆறுகளையும் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்துவான். இதெல்லாம் எதுக்கு கிடைக்குது, நாங்கள் இஸ்திஃபார் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடும் போது, அஸ்தஃகஃபிருல்லாஹ வஅதூபிலே. அப்போ எங்களுக்கு வரக்கூடிய நியமத்துகள் ஏதாவது தடைபடுதுன்றா அது காரணம் என்ன, நமது பாவங்கள் தடைபடுதுன்றா காரணம் என்ன,
பாவங்கள். அப்ப அந்த தடையை நாம் எதன் மூலம் நீக்கலாம்? இஸ்திக்ஃபாரின் மூலம். அஸ்தக்ஃபிருல்லாஹ வதூபிலே, அஸ்தக்ஃபிருல்லாஹ வதூபிலே என்று நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடும் போது அதன் மூலம் என்ன செய்யப்படும்? அல்லாஹுடைய அந்த அருள் வளங்கள் பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. நாலாவது நறுமையான சகோதரர்களே, ரிசுக்கின் வாயல்கள் திறக்கப்படுகின்ற நாலாவது முக்கியமான அமல் என்ன? நாம் தொழுகையை உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும். நாம் தொழுகையாளிகளாக மாற வேண்டும். ஏன்? தொழுகை என்பது அந்த வாயிலை திறக்கக்கூடியது. நீங்க குர்ஆன்ல எடுத்து பாருங்க, 20வது அத்தியாயத்துடைய 132வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், வஅமுர் அஹலக பிஸ்ஸலா வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகு வல் ஆகிபத்து லித்தக்வா. நபியே, உங்கள் குடும்பத்தினருக்கு தொழுகையை ஏவுங்கள், நீங்களும் தொழுகையை கடைபிடித்து வாருங்கள், தொழுகையில் நிலையாக இருங்கள். நாம் உங்களிடம் ரிஸ்கை கேட்கவில்லை, நாம் தான் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறோம், உணவளிக்கிறோம். அறிஞர்கள் இந்த வசனத்துக்கு சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளையை நீங்கள் நிறைவேற்றினால், என்ன கட்டளை? தொழுகை. தொழுகையை நீங்கள் நிறைவேற்றினால் அல்லாஹ் வாக்களித்த ரிஸ்கை உங்களுக்கு வழங்குவான். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த ரிஸ்குடைய வாயில் திறக்கப்படுகின்ற ஒரு சிறந்த ஒரு முக்கியமான அமல் என்ன? தொழுகை. தொழுகை என்ற அமல். அப்ப நாங்கள் இதில் படிக்கக்கூடிய நாலாவது விஷயம், நாம் என்ன செய்ய வேண்டும்? தொழுகையை உரிய முறையிலே நிறைவேற்றக்கூடிய, அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாஹ்விட நீங்க என்ன செய்ய? உதவி தேடுங்கள் என்று சொல்கிறான். ஐந்தாவது விடயம், அருமை சகோதரர்களே, ரிசுக்குடைய வாயில்களை திறக்கக்கூடிய அமல்களில் நாம் சதக்கா செய்தல் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு சதக்காவது செஞ்சிருக்கோம். நாங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு சதக்கா சரி செய்து விட வேண்டும். ஏன்? எந்த ஹதீஸ்? நாங்கள் படிக்க வேண்டிய ஹதீஸ் என்ன? குர்ஆனில், குர்ஆனிலும் அல்லாஹு தஆலா சொல்றான். ஹதீஸை நீங்கள் இதில் பார்க்கலாம், புகாரியில 4684வது ஹதீஸ். புகாரியில 4684வது ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இரண்டு மலக்குகள் என்ன செய்கிறாங்க? ஒவ்வொரு நாளும் இறங்குகிறார். இரண்டு மலக்குகள் இந்த பூமிக்கு என்ன செய்கிறார்கள்? அவர்கள் இறங்குகிறார்கள். அவர்கள் இறங்கி என் அருமையான சகோதரர்களே, அந்த இரண்டு மலக்குகளும் அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய இரண்டு துவாக்கள் என்ன செய்வாங்க? அதாவது தர்மம் யார் சதக்கா செய்வார், சதக்கா செய்யக்கூடியவருக்கு அந்த மலக்கு, அந்த வானவர் கேட்கக்கூடிய, ஒரு வானவர் கேட்கக்கூடிய துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இவருக்கு அதற்குரிய பிரதிபலனை கொடுப்பாயாக, அதைவிட சிறந்த பிரதிபலனை அவருக்கு கொடுப்பாயாக என்று துவா செய்வார் ஒரு மலக்கு. சதக்கா செய்யாதவர் அவருக்கு கொடுக்க வசதி இருக்கிறது, தகுதி இருக்கிறது, அப்படி இருந்தும் சதக்கா செய்யாமல் இருக்கிறாரா, தடுத்து வைத்துக் கொள்பவர்களுக்கு அழிவை ஏற்படுத்துவாயாக என்று ஒரு மலக்கு துவா செய்வார். இது ஒவ்வொரு நாளும் நடக்கும், ஒவ்வொரு நாளும் நடக்கும். அப்ப நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சதக்காவை தர்மத்தை செய்துவிடேன், நமக்கு இந்த துவா கிடைத்துவிடும். யாருடைய துவா? மலக்குடைய துவா கிடைத்துவிடும். இது புகாரில் 1442வது செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே அல்லாஹு தஆலா குர்ஆனிலும் சொல்கிறான், 34வது அத்தியாயத்துடைய 39வது வசனத்திலே சொல்கிறான், அதாவது நிச்சயமாக என் இறைவன் தன் அடியார்களில் யாருக்கு நாடுகிறானோ அவருக்கு செல்வத்தை விசாலப்படுத்துவான், இன்னும் தான் நாடியோருக்கு அல்லாஹ் சுருக்கியும் விடுகிறான். ஆகவே நீங்கள் எந்த பொருளை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்தாலும் அவன் அதற்கு பிரதிபலன் அளிக்கிறான், அல்லாஹ் அதற்கு பிரதிபலன் அளிக்கிறான். மேலும் அவன் கொடையாளிகள் அனைவரிலும் மிகவும் மேலானவன். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சதக்கா செய்த பணம் குறையாது, சதக்கா செய்த பணம் என்ன செய்யாது? குறையாது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப சதக்கா செய்யும் போது நமக்கு ரிசுக்குடைய வாயில் என்ன செய்யும்? திறக்கப்படும் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. ஆறாவது அருமையான சகோதரர்களே, ஹஜ்ஜையும் உம்ராவையும் நாம் நிறைவேற்றுவோம் இல்லைங்களா? இதுவும் என்ன செய்யும்? ரிசுக்குடைய வாயிலை திறக்கும். ஹதீஸ்ல நீங்க பாருங்க, நசாயில 2629 வருகிறது, ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ந்து நிறைவேற்றுவது ஏழ்மையையும் பாவத்தையும் நீக்கிவிடும். எதை? ஃபக்ர், ஏழ்மையை போக்கிவிடக்கூடியதான் ஹஜ்ஜும் உம்ராவும். எனவே ஒருவர் அதற்காக செலவு செய்தா கவலைப்பட தேவையில்லை, இவ்வளவு செலவு செஞ்சிருந்த இத்தனை லட்சம் போச்சு. ஏன்? அது ஏழ்மையை போக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னான், அது ஏழ்மையை நீக்கிவிடும் என்று சொல்கிறார்கள். பாவத்தை மன்னித்து விடும், மன்னிக்க செய்துவிடும் என்று சொல்கிறார்கள். ஏழாவது அருமையான சகோதரர்களே, ரிசுக்குடைய வாயிலை திறக்கக்கூடியதுல திருமணம். நிறைய இன்றைக்கு இளைஞர்கள் வாலிபர்கள் என்ன செய்யறாங்க? வறுமைக்கு பயந்து திருமணம் முடிக்காம இருக்கிறாங்க, திருமணம் முடிக்காம இருக்கிறாங்க. ஏன்? ஏழ்மைக்கு இவ்வளவு செலவு செய்ய வரும், இவ்வளவு செலவு வரும் என்று நிறைய பேர் திருமணம் முடிக்காம இருக்கிறாங்க. ஆனா குர்ஆன் எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. குர்ஆன்ல 24வது அத்தியாயம் 32வது வசனத்தை எடுத்து நீங்க படிங்க. அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் உங்களில் வாழ்க்கை துணை இல்லாத அந்த ஆடவர் பெண் இருக்கும், அவ்வாறே வாழ்க்கை துணை இல்லா சாலிகான உங்கள் ஆண் பெண் அடிமைகளுக்கும் நீங்கள் விவா அதாவது திருமணம் செய்து வையுங்கள். அவர்கள் ஏழைகளாக இருந்தால்
அல்லாஹ் தன் நல் அருளை கொண்டு அவர்களை என்ன செய்வான்? செல்வந்தர்களாக்குவான். அல்லாஹு தஆலா அவர்களை ஏழைகளாக இருந்தால் செல்வந்தர்களாக்குவான். அப்ப திருமணம் என்பது என்ன செய்யும்? இப்படி சொன்ன மார்க்கம் தான் இஸ்லாம். நிறைய பேர் ஏழ்மைக்கு பயந்து திருமணம் முடிக்காம இருக்கிறாங்க. ஆனா இஸ்லாம் சொல்லுது, திருமணம் முடித்தால் உங்களுக்கு என்ன செய்யும்? உங்களுக்கு செல்வம் வரும் என்று குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் உங்களை செல்வந்தர்களாக ஆக்குவான் என்று சொல்லுது. இதாக நிறைய பேருடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம் இந்த பரக்கத்துக்கள். எனவே அருமையான சகோதரர்களை, இது அல்லாஹுடைய வாக்குறுதி. அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் தன் அருளை கொண்டு அவர்கள் என்ன செய்வான்? செல்வந்தர்களாக்குவான், சீமான்களாக்கி வைப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எட்டாவது விஷயம், என் அருமையான சகோதரர்களே, ரிசுக்குடைய வாயில்களை திறக்கக்கூடிய விடயங்கள்ல நாங்கள் உறவினர்களோடு சேர்ந்து வாழ்வது. நாங்கள் உறவுகள், நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, உறவுகளை விட்டு தூரமாகறாங்க, ஏன் கேட்டுருவாங்க, கடன் கேட்டுருவாங்க என்றதுக்காக உறவுகளுக்கு செலவு செய்வதற்கு பயந்து நிறைய பேர் உறவுகளை விட்டு தூரமாகறாங்க. ஆனால் இஸ்லாம் சொல்லுது, நீங்கள் உறவினர்களை சேர்ந்து வாழ்ந்தால், உறவுகளை சேர்ந்து வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்கிறாங்க, புகாரியில் 2067 ஹதீஸை நீங்கள் படிக்கலாம். ஒருவர் செல்வ வளம் தமக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும், தங்களுடைய வாழ்நாள் உள்ள பரக்கத், வாழ்க்கையில் ஆயுள்ள பரக்கத் வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் உறவினர்களோடு சேர்ந்து வாழட்டும். உறவினர்கள்டா யாரு? உறவினர்கள்டா பெற்றோர்கள், பெற்றோர்கள்ட சகோதர சகோதரிகள், அப்படித்தான் தாய் தந்தையுடைய சகோதர சகோதரிகள், அவர்களுடைய பிள்ளைகள், இவங்க இரத்த உறவுகள். அப்ப இந்த இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ்வது என்பது அதுல உங்களுக்கு ரெண்டு பரக்கத்து கிடைக்கும். எதுல? உங்களோட ரிசுக்ல பரக்கத், அதே போன்ற உங்களுடைய வாழ்க்கையில பரக்கத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஒன்பதாவது, அருமையான சகோதரர்களே, நமக்கு ரிசுக்குடைய வாயில் திறக்கப்படக்கூடிய விஷயங்கள் ஒன்பதாவது, ஏழைகளுக்கு அன்பு காட்டுங்கள். எப்படிப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் பாருங்க. ஏழைகளுக்கு அன்பு காட்டுங்கள், உபகாரம் செய்யுங்கள். புகாரியில் நீங்க பாருங்க, 2896 ஹதீஸாக இடம்பெறுகிறது. என் அருமையான சகோதரர்களே, அதாவது சாதி பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு, அவர்கள் ஒரு மிகப்பெரும் சிறந்த ஒரு சஹாபி, ஒரு வீரர். அந்த சஹாபி அவருடைய வீரச் செயல்களின் காரணத்தால் தமக்கு பிறரை விட ஒரு சிறப்பு இருக்க வேண்டும், போரில் கிடைக்கும் செல்வத்தில் அதிக பங்கு கிடைக்க வேண்டும் என்று அவங்க விரும்பினாங்க, அவங்க நினைத்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, உங்களை உங்களிடையே உள்ள பலவீனர்களின் மூலம் தான் உங்களுக்கு இறைவன் தரப்பிலிருந்து உதவி கிடைக்கிறது, உணவளிக்கப்படுகிறது. அப்ப பாருங்க, அதாவது நமக்கு மத்தியில் உள்ளவர்கள் செல்வந்தர்கள் கூட, இதன் இந்த ஹதீஸை கொஞ்சம் படிக்க வேணும். ஏழைகள் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறான், ஏழைகள் மூலம் பலவீனர்கள் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறான். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், அன்பு காட்ட வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸின் மூலம் சொல்கிறார்கள். பத்தாவதாக, இறுதியாக, என் அருமையான சகோதரர்களே, ரிஸ்க்குடைய வாயில்களை திறக்கக்கூடிய அந்த உயர்ந்த அமல்களில் நாங்கள் அல்லாஹின் மீது உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹின் மீது உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டும். இதற்கு எந்த ஹதீஸை நீங்கள் ஆதாரமாக பார்க்கலாம் என்றால், அதாவது திருமீதியில் 2344 செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் உரிய முறையில் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தால் காலையில் ஒரு பறவை எப்படி போகும்? பசியோடு அதனுடைய கூண்டையை விட்டு அந்த பறவை வெளியேறி செல்கிறது, பறந்து செல்கிறது. மாலையில் அது திரும்பி வரும்போது எப்படி வருது? வயிறு நிரம்பிய நிலையில் வருது. இவ்வாறு அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான், நீங்கள் அல்லாஹின் மீது உரிய முறையில் தவக்குள் வைத்தார். அப்ப இந்த ஹதீஸ விளக்கம் என்ன? நான் அல்லாஹ் மேல் நம்பிக்கை வச்சு கூரை உடைச்சு கொண்டு வரும் என்று நம்பிக்கை அல்ல. சரிஞ்சா, ஒருத்தர் நான் அல்லாஹ் மேல் நம்பிக்கை வச்சிருந்தேன், அல்லாஹ் ரிசுக் அளிப்பான் என்று வீட்டில் உட்கார்ந்து கொண்டு நிற்கிறதல்ல, கூரை உடைத்து கொண்டு நல்லா தரப்போறது இல்லை. நீங்க என்ன செய்யணும்? எப்படி அந்த பறவை பறந்து போகுது, அது மாதிரி நீங்க என்ன செய்யணும்? உழைப்புக்கு செல்ல வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு அந்த வழிகளை என்ன செய்வான்? திறந்து தருவான். எனவே அருமையான சகோதரர்களே, ஒரு ஹதீஸ், ஒரு ஹதீஸுல் குதுசி முஸ்லீமில் இடம்பெறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்வதாக, அதாவது யா இபாதி என்று அல்லாஹ் அழைக்கிறான், எனது அடியார்களே, நீங்கள் அனைவரும் பசியோடு உள்ளவர்கள் தான், நான் உணவளித்தவர்களை தவிர, நான் உணவளித்தவர்களை தவிர, எனவே என்னிடமே நீங்கள் உணவை பிரார்த்தியுங்கள், என்னிடமே நீங்கள் உணவை கேளுங்கள். இப்னு மாஜால் ஒரு ஹதீஸை பார்க்கலாம், அந்த ஹதீஸுடைய தரம் சம்பந்தமான கருத்து வேறுபாடு இருக்குது. ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒரு துவா ஓதுவாங்க. என்ன துவா? அல்லாஹும்மின்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முதகப்பல், பயனுள்ள கல்வியையும் அதே போன்று ஹலாலான உணவையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட அமலையும் அல்லாஹ் நான் உன்னிடம் கேட்கிறேன். அப்ப நாங்கள் அல்லாஹ்விடத்தில் ஹலாலான ரிஸ்கை கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹ் கேட்கக்கூடிய ஒரு துவா புகாரியில் நீங்க பார்க்கலாம். எப்படி துவா கேட்பாங்க ரசூலுல்லாஹ்? அல்லாஹும் அர்சுக் ஆல முஹம்மதின் கூதா. ரசூலுல்லாஹ் எப்படி கேட்பாங்க? முஹம்மதுடைய குடும்பத்துக்கு என்ன தேவையான உணவு கூத்தாண்டா, அன்றைக்கு தேவையான உணவை அளிப்பாயா? ரசூலுல்லாஹ் கூட கேட்க மாட்டாங்க, அன்றைக்கு தேவையான உணவை தருவாயா, வழங்குவாயாக அல்லாஹ்விடத்தில் ரசூலுல்லாஹ் துவா செய்வாங்க.
எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் ரஸ்ஸாக், அவன் யார்? ரஸ்ஸாக், உணவளிப்பவன். எனவே அதில் நாங்கள் உறுதியான நம்பிக்கையை வைத்து நாம் என்ன செய்யணும்? உலகத்தில் அதை அடைவதற்கான வழிகளை நாங்கள் முயற்சிக்கணும். ஆனால் நமது நம்பிக்கை நிற்கணும், நமக்கு உணவளிப்பவன் அல்லாஹ் ரஸ்ஸாக், அவன் தான். எனவே அவன் மீது நாங்கள் நம்பிக்கையை வைத்து இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகள் நாங்கள் செயல்படுவோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த ரிசுக்குடைய வாயில்களை திறப்பான். அந்த வாயில்கள் தடைபடுது என்று நாங்கள் பார்க்குறோம். இப்போ இலங்கையில் உள்ள நெருக்கடியான நிலைகள், ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னை என்ன செய்ய வேண்டும்? சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எனது நிலை என்ன? நான் உண்மையில் ஒரு தொழுகையாளியாக இருக்கிறேனா? நான் எனது பாவங்களுக்கு தௌபா செய்தேனா? அதே போன்று நான் அல்லாஹ் மீது உரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறேனா? நான் அல்லாஹை அஞ்சு பயந்து வாழுகிறேனா? பார்த்தீங்கன்னு சொன்னா எத்தனை பல மணி நேரங்கள், நாட்கணக்கு பெட்ரோல் டீசல் போலியில் இருக்கிறாங்க, ஆனால் பத்து நிமிஷம் பள்ளிக்கு போயிட்டு தொழமாட்டான். தொழுகைக்கு அதான் சொல்லப்படும், தொழுகைக்கு அழைப்பு வரும், என்ன செய்ய மாட்டாங்க? பள்ளிக்கு போய் தொழுது விட்டு வர தயாரில்லை. இதுதான் எங்கட சமூகத்துடைய நிலை. சுபஹானல்லாஹ், இப்படியான சோதனைகள் ஏன் வருது? ஒவ்வொருவரும் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும், தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் இவ்வாறு எதற்காக சோதிக்கிறான் என்றால், நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் ஒரு நாளும் இந்த ஹைருடைய வாயில்களை மூடுவதில்லை உங்களுடைய பாவங்களின் காரணத்தாலே தவிர. பாவங்கள் தான் பெரும்பாலும் இதற்கு காரணம். எனவே ஒவ்வொருவரும் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும், தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே இந்த இப்படியான சோதனைகள் ஒருத்தவன் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், தொழுகையின் பக்கம் திரும்பலண்டா, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யலண்டா, இவ்வளவு பெரிய ஒரு நஷ்டவாளன். சுபஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக ரிசுக்குடைய வாயில்களை நமக்கு திறக்கக்கூடிய அமல்கள், அதில் நாம் கவனம் செலுத்துவோமாக. அல்லாஹ்விடம் ரிசுக்கை பிரார்த்திக்கக்கூடியவர்களாக மாறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.